நிமிஷம். என்ன இதையா போட போற? ஆமா விடு. ஏய் அது நல்லவே இல்ல. இது என்னோட லக்கியான ட்ரெஸ். இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. இத போட்டு போனா பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணுவேன். அதுக்கு இல்ல, அது கலர் வெளுத்து போய் டல்லா இருக்கு. அப்படியா? இதுக்கு தான் இது போட வேணாம்னு சொன்னியா? அது வந்து என்ன வந்து போயினு? இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப தெரிஞ்சு வேணும்னு கிழிச்சு வச்சிருக்கியா? யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? இங்க பார், உன்னால ஒரு வேலை ஒழுங்கா பண்ண முடிஞ்சா பண்ணு, அப்படி இல்லனா சும்மா இரு. ஒரு நிமிஷம். என்ன? ஹே, என்னடா அது? எங்க இருந்து கத்துக்கிட்ட? பக்கத்து வீடு ஆண்டி எம்ப்ராய்டிங் கிளாஸ் எடுக்கறாங்க, அவங்க கிட்ட இருந்தான். ரொம்ப அழகா இருக்குடா, அப்படியே ஒரிஜினல் டிசைன் மாதிரி இருக்கு. என்னோட மற்ற ட்ரெஸ்லையும் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, இப்படி பண்ணி தரியா? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. மச்சா, நீ என்னதான் சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. பொண்ணுங்கிட்ட இறங்கி போனேன்னு வையேன், அவளுங்க உன்னை எவ்வளோ கீழே வைக்க முடியுமோ அவ்வளோ கீழே தள்ளுவாளுங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அவளுங்களுக்கு நம்ம கையிலேருந்தான் போகணும், அப்போதான் அவளுங்க நம்ம கண்ட்ரோலில் இருப்பாளுங்க. முக்கியமான டைமில் உன் கையில் காசு இல்லைன்னு வையேன், உன்னை ஒருத்த மதிக்க மாட்டான். எனக்கு என்னமோ அவள் ஏமாந்துட்டான்னு உன்னை பழி வாங்குறாளோன்னு தோணுதுடா. மச்சான், நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான். கொஞ்சம் ஆம்பளையாக நடந்துக்க ட்ரை பண்ணு. என்ன உன்னை யார் இதெல்லாம் ட்ரை பண்ண சொன்னா? அப்படியே ட்ரை பண்ணாலும் வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தானே இருக்கேன். இதை முதல் நீ குடிச்சு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு இதுலேருந்து கொடுத்துருக்கணும். ஏன்டா லைட் கூட போடாமல் இருட்டில் உட்காந்துருக்கேன்? ஒன்றும் இல்லை. சரி வா, மாடிக்கு போகலாம். நான் வரல, நீ போ. சரி, நான் போகிறேன். ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சொல்லு. நீ என்னை பழி வாங்குறியா? நான் ஏன் உன்னை பழி வாங்கணும்? நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும்னு சொன்னதுக்காக? அது உன்னோட விருப்பம், நீ இருக்கேன். இதில் பழி வாங்க என்ன இருக்கு? அப்புறம் ஏன் இந்த வேலை ஒழுங்கா செய்யல அந்த வேலை ஒழுங்கா செய்யல என்ன திட்டிக்கிட்டே இருக்க மாதிரி? சரியா செய்யலனா திட்ட தான் செய்வாங்க. நான் ஒன்றும் பொம்பளை கிடையாது, நீ சொல்ற எல்லா வேலையும் பாக்குறதுக்கு. ஹோ, அப்ப அவளை ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா? வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் பார்த்துதான் ஆகணும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதனால நீங்க ஆம்பளை மாதிரி எங்க மேல அதிகாரம் பண்ணுவீங்க.
அது என்ன ஆம்பளை மாதிரி? நான் என்ன மாதிரி தானே உங்ககிட்ட இருக்கேன். அப்பவே அவன் சொன்னான், இவளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா எங்களையே அடிமையாக்கிடுவீங்க. முதல்ல அவளுங்க இவளுங்கன்னு பொதுவாக பேசுறத நிறுத்து. என்கிட்ட தானே பேசுற, அப்ப என்னை பத்தி மட்டும் பேசு. பொண்ணுங்கன்னு காமனா சொல்லாத, சரியா? சரிடி, உங்ககிட்ட மட்டும்தான் பேசுறேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏறி உக்காந்துருவியே. இப்ப என்ன ஆச்சு, நீ தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏன் இது வரைக்கும் வேலைக்கு போக விருப்பம் இல்லாத என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? அது ஒரு கரெக்டான சந்தர்ப்பம் வரப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். கொஞ்ச நாள் ஆகட்டும்டா, நானே உங்ககிட்ட சொல்றேன். ரீசன் இருந்தா தானே சொல்லுவ. உனக்கு என்ன, ஆம்படை மாதிரி சுத்திட்டு இருக்கணும், நாங்க உங்களுக்கு படிவனை செய்யணும், அவ்வளவுதானே? திரும்பவும் சொல்றேன், நான் என்னைக்குமே மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். குறிப்பா ஒரு காலமோ ஆம்பளை மாதிரி நடந்துக்க மாட்டேன். இப்ப நீ மட்டும் என்ன பண்ற, பொதுவா தானே பேசுற ஆம்பளைங்கன்னு. பின்ன எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே யோசிக்கிறீங்க? ஹேய், நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி நடந்துக்கிறேன். உனக்கான மொத்த ஃப்ரீடமே உனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க நீ யாரு? நான் உன் புருஷன். நீ ரொம்ப பழைய ஆளா இருக்கடா. இப்பெல்லாம் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போகுன்றதை புரிஞ்சுக்கோ, சரியா? ஏய் நில்ரி, ஏய் பேசிட்டே இருக்க போயிட்டே இருக்க, ஏய் நில்ரி. சதீஷ், டீ கிடைக்குமா? சதீஷ், உங்ககிட்ட தான் கேட்குறேன், டீ கிடைக்குமா? உன்னை தான் கேட்குறேன், கிடைக்குமா? ம், நொட்டும். நான் பார்க்குறேன், உனக்கு வேணா நீ போய் போட்டு குடி. இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்கேன், மாவளை வேலை மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. இப்போ நான் என்ன கேட்டு நீ இப்படி மூஞ்சி காட்டுற? பயமா இருக்கோ ஆத்தாளுக்கு? பயமா இருக்கோ? எங்க நாங்களாம் வேலைக்கு போயிட்டா உங்க அதிகாரம் செல்லுபடி ஆகாதுன்னு பயமா இருக்கா? இப்ப என்ன லூசு மாதிரி பேசுற? யார் லூசு மாதிரி பேசுறா? ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போய் இன்னைக்கே 60,000 ஆஃபர் லெட்டர் வரேன். அப்ப இருக்குடி உனக்கு. ரியாலிட்டி புரியாம பேசிட்டு போறான்.